ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாய்ஜி அவங்களுடைய கிளாஸ்ல டிஸ்கஸ் செய்த விஷயத்தை தமிழாக்கத்தின் சாரமாக பார்க்கலாம். இந்த அவ்வியக்த முரளி வந்து 36/2019, இதனுடைய ரிவிஷன். ஓம் சாந்தி. ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் ஹெச்சி வெல்ஸ் என்றவர் ஒரு சின்ன கதையை எழுதியிருக்காரு. அந்த கதையை ஒரு நபர் படிக்கின்றார். அந்த கதையில எது போல இருக்கு அப்படின்னாக்கா, புத்தகம் ஃபுல்லா ஒரு பயணத்தை பற்றி இருக்கின்றது. யாத்திரை சென்றால் எது போல இருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு. இது படிக்க படிக்க அந்த நபருக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றது, நாமும் பயணம் செய்ய வேண்டும், இதற்காக ஒரு சின்ன போட் வாங்கணும் அப்படின்னு. அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சொத்தெல்லாம் விற்கிறாரு, ஒரு சின்ன போட் வாங்குறாரு. அந்த போட்ல பயணம் மேற்கொண்டு புதிய தீவை சென்றடையணும் அப்படின்னு அவரு ஆசைப்படுறாரு. அதே போல போட் வாங்கி அதுக்குள்ள தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறாரு. துணிமணிகள், உணவு, தேவையான லக்கேஜ்லாம் வச்சுட்டு அந்த போட் எடுத்துட்டு கிளம்புறாரு. பயணம் தொடங்குகின்றது. பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதம் இப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா எங்க பார்த்தாலும் கடலாவே தெரியுது. உடனே தான் படித்த புத்தகத்தை நினைச்சு பாக்குறாரு. அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, கடல் பயணம் அப்புறம் ஒரு சின்ன புதிய தீவை நீங்க வந்து பார்க்கலாம். அந்த புதிய தீவுல வந்து உங்களுக்கு அது புதிய இடமா இருக்கும். அங்க வாழக்கூடியவங்க புதுசா இருப்பாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் புதுசா இருக்கும், அவங்க பேசக்கூடிய மொழி புதுசா இருக்கும். அது போலெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. ஆனா நமக்கு தீவே தெரியலையே அப்படின்னு அவருடைய ஜேர்னி தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. ஒரு 3 மாதம் கழித்து தொலை தூரத்துல ஒரு சின்ன தீவு தெரியுது. அங்கு மக்கள் இங்கும் அங்கும் நடமாடுறது தெரிய வருது. இவருக்கு ஒரே சந்தோஷம். மெல்லமா போட்டை பார்க் பண்ணிட்டு அந்த புதிய இடத்திற்கு செல்கின்றார். ஆனா அங்க பார்க்கும் போது தான் படித்தது போல இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. காரணம், அவர் வாழ்ந்த இடம் போலவே இருக்கு. அவர் உடுத்தக்கூடிய உடையே எல்லாருமே அணிந்திருக்கிறாங்க. அவர் பேசக்கூடிய மொழியே எல்லாரும் பேசுறாங்க. அப்ப அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன புதிய விஷயமா எதுவுமே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் அவர் உணர்கின்றார், தான் வந்து சேர்ந்த இடம் தன்னுடைய சொந்த இடமே அப்படின்னு உணர்றாரு. கதை இதோட முடிவடைகின்றது. அவருடைய பயணத்துல எந்தவித பலனும் இல்லை. எங்க தொடங்கினாரோ அங்கே வந்து சேர்ந்துடுறாரு. ஆனா இந்த கதையில வந்து மிகவும் அர்த்தம் நிறைந்திருக்கு. காரணம், பலர் தன்னுடைய வாழ்க்கைன்ற பயணத்துல பல விஷயங்களை சந்திக்கிறாங்க. சில பேர் பயணத்தை தொடங்குறாங்க, ஆனா எங்க தொடங்கினாலும் அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு சிலர் எங்கேயும் போய் சேராம இருக்கிறாங்க, ஒரு சிலர் பாதையை தவறிடுறாங்க. சோ அது போல நடக்கின்றது. பல மக்கள் பல வகையான பயணத்தை மேற்கொண்டுட்டே இருக்காங்க. 15th century கொலம்பஸ் என்றவர் ஸ்பெயின்ல இருந்து US வரைக்கும் டிராவல் பண்ணாரு, பல வருடங்களா. ஆனா இப்ப பாருங்க, 21st century ஃபிளைட்டே விடுறாங்க ஸ்பெயின் டு US-னு. சோ பயணம் மாறுகின்றது. அதே போல தர்மஸ்தாபகர்கள் நிறைய பயணம் மேற்கொண்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. குறிப்பா ஒரு தர்ம தலைவர் வந்து அதிகமா பயணம் செஞ்சிருக்காரு. 25 வருஷத்துல 25,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்காரு. அவர் தான் சீக்கிய தர்மஸ்தாபகர் குருநானக் அவர்கள். அவர் போகாத இடமே இல்லை. மெக்கா, ரோம், ஆப்கானிஸ்தான், ஏன் முழு இந்தியாவும் அவர் பயணம் செஞ்சார்.
ஆனா அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, அமைதியின் செய்திய பரப்பினாரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயணத்துல ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். எந்த செய்தியை பரப்புறதுக்காக பயணம் மேற்கொள்கின்றார்கள்? சிலர் வந்து சும்மா என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனா இன்னைக்கு அவ்வக்த முரளில பாபா நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கின்றது என்றால், பயணத்தை பற்றி, நமது யாத்திரையை பற்றி. சோ இந்த யாத்திரை என்ற வார்த்தையிலிருந்து முரளியிலிருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்றாங்க. சோ 10 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க. முதல் பாயிண்ட், டிராவலர், பயணம் மேற்கொள்பவர். முதல்ல யார் இங்க பயணம் செய்கின்றார் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க பயணம் செய்யக்கூடியவர்கள் யார் என்றால், நாமே ஆவோம். நாமே பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதாவது இந்த யாத்திரையில், கடவுள் சொல்லக்கூடிய யாத்திரையில் ஆத்மா பயணம் செய்கின்றது. இரண்டாவது, யார் நம்முடைய துணைவனாக இருக்கின்றார்? பயணம் அப்படின்னாலே ஒரு துணை, ஒரு துணைவன் இருந்தாங்கன்னா அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும். சோ இங்க சுயம் பகவானே நமக்கு வந்து துணைவனா இருக்காரு. நம்ம அவர் கூட நடக்கிறோம், கையோடு கை சேர்த்து அவருடைய அடியிலே நம்முடைய அடிகளை எடுத்து வைக்கிறோம். சோ அது போல நம்முடைய துணைவன் சுயம் பகவானே ஆவார். மூன்றாவது பாயிண்ட், பாத். நாம் போகக்கூடிய பாதை எது போன்று இருக்கின்றது? சோ பயணத்துல யார் போறாங்க, யார் யாருடன் செல்கின்றார்கள், எந்த பாதை அப்படின்ற தெளிவு இருக்கணும். ஆனா இங்க பாபா சொல்லக்கூடிய பாதை பாத்தீங்கன்னாக்கா, முழு முரளியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதனுடைய ஆதாரத்துல பாதையை பத்தி சொல்றாங்கன்னா, பாபா சொல்றாரு, நான் உங்களுக்காக சத்தியமான பாதையை காட்டுகின்றேன், தெளிவான பாதையை புரிய வைக்கின்றேன், சகஜமான பாதையை காட்டுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்முடைய பாதை எது போன்று இருக்கின்றதுன்னா, ட்ரூவா, கிளியரா, ஈஸியா இருக்கு. சோ பாபா ஏன் இது சகஜமான பாதை அப்படின்னு சொல்றாருன்னா, சகஜம் என்றால் இங்கு நாம் வெறுமனே காப்பி அடிக்க வேண்டும் பிரம்மா பாபாவை பார்த்து. சோ உலகத்துல பாத்தீங்கன்னா பல வகையான பாதைகள் இருக்கு, ஆனா அதுல எதனையுமே காப்பி அடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே பொய்யா இருக்கு. பொய்யா இருக்கிறனால கவலைப்படுறாங்க, குஷி இல்லாம இருக்கிறாங்க, ஏமாந்து போகின்றார்கள். அதனாலதான் பாபா நம்மளை பார்த்து இது போல கேட்கின்றார், நீங்க நீண்ட காலமாக பல பிறவிகள்ல பயணம் செஞ்சீங்க, எதனை அடைந்தீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. எதுலயாவது போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம பயணத்துல என்னெல்லாம் நடந்தது? மாட்டிக்கிட்டோம், விழுந்தோம், போய் சேரக்கூடிய இடத்தையே சேராம இருக்கிறோம். சோ பாபா சொல்றாரு, நான் இந்த பிரம்மாக்குள்ள பிரவேசம் ஆகியிருக்கின்றேன், அவரை உங்களுக்காக தந்திருக்கின்றேன், நீங்கள் அவரை மட்டும் காப்பி செய்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்முடைய பாதை பாத்தீங்கன்னா சத்தியமா, தெளிவா, சகஜமா இருக்கு. ஏனென்றால் இந்த உலகத்துல நம்ம பாதையை மேற்கொள்ளும் போது மாயா அந்த ஒரு அட்ராக்ஷன், கன்ஃபியூஷன் கொடுக்கின்றது. இந்த பாதையில சென்று கொண்டிருக்கும் போதே காட்டுக்கு சேர வச்சிடுது. அது போல காட்டுக்கு நம்மளை இழுக்கக்கூடியது நான்கு பாதைகளா இருக்கு. ஒன்று, வீணான எண்ணங்கள். இரண்டாவது, பலகீனமான எண்ணங்கள். மூன்றாவது, கலியுகத்தின் அட்ராக்ஷன். நான்காவது, அகங்காரம். சோ நம்முடைய பாதை சத்தியமா, தெளிவா, சகஜமா இருந்தாலும் இந்த கலியுகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ நம்மை சுற்றிலும் காடு இருக்கு. எப்போ இந்த நாலு விஷயங்கள் நமக்குள்ள வந்தாலும் நாலு பாதைகள்ல நம்ம பிரிஞ்சு போயிடுறோம்.
இந்த நான்கு பாதைகள்ல, அதாவது வீணான பலகீனமான கலியுக ஈர்ப்பு அகங்காரம் என்ற பாதையில நான்கு முற்கள் இருக்கின்றது. அது என்ன நான்கு முற்கள் அப்படின்னா, ஏன், எதற்காக, எங்க, நான்காவது பழைய சம்ஸ்காரங்கள். இந்த கேள்விகள் பழைய சம்ஸ்காரங்கள்லாம் முள்ளு போல நமக்கு குத்துகின்றது. ஸோ நான் இந்த பாதையில தான் வாழ்கின்றேனா அப்படின்னு நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும். இந்த நான்கு வகையான பாதையில நான்கு வகையான முற்கள் அந்த பாதையில சென்றோம் என்றால் அது எதனை குறிக்கின்றது என்றால், நாம் ஷிவ் பாபாவின் துணையில இல்லைன்னு அர்த்தம். ஸோ எப்பெல்லாம் நமக்குள்ள மன்மத் பரமத் வேலை செய்கின்றதோ அப்போ பாதைய துளைச்சிடுறோம். ஸ்ரீமத் கடைபிடிக்கும் போது பாதை ரொம்ப சத்தியமா இருக்கு, தெளிவா இருக்கு, சகஜமா இருக்கு. ஸோ நான் பாதையில நடக்கின்றேன் அப்படின்னா பிரம்மா பாபாவை பின்பற்றுகின்றேன் என்ற அர்த்தம். ஸோ அவரை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னாக்கா அவருடைய எண்ணங்கள் போல் என் எண்ணங்கள், அவருடைய பேச்சு போல் எனது வார்த்தைகள், அவரது செயல் போல் எனது நடத்தைகள், அவர் எதனை உணர்ந்தாரோ அதனை உணர்வது, அவரது திருஷ்டியை போல் நான் பார்ப்பது, அவருக்குள் இருந்த சம்ஸ்காரம் போல் எனக்குள் அந்த ஒரு சம்ஸ்காரங்கள், அவருடைய புத்தி போல் என்னுடைய புத்தியும் கூர்மையாக தெளிவாக, அவர் எது போல் உடல் செல்வெல்லாம் பயன்படுத்தினாரோ அது போல் நான் பயன்படுத்துவது, அவருடைய கனவு நினைவு, அவர் எது போல எழுதினாரு, சாப்பிட்டாரு, கேட்டாரு, தொட்டார், அது போல என்னுடைய செயல்கள். காரணம் ஷிவ் பாபா நமக்கு சொல்றாரு, பிரம்மா பாபா தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள், நான் இவரை உங்களுக்காக விட்டிருக்கேன் காப்பி அடிப்பதற்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பாதை தான் நம்மை சரியான இடத்திற்கு அழைத்து செல்கின்றது. காரணம் மற்ற பாதைகள்லாம் நமக்குள்ள ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியது. நம்ம பல பிறவிகள்ல பல பாதைகள்ல போய் எதனை அடைந்தோம், ஏமாற்றம். 63 பிறவிகளா ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருந்தோம். அதனாலதான் பாபா நம்ம கிட்ட இது போல ஜோக்கா கேட்பது உண்டு, இங்கேயும் வந்து ஏமாறுறீங்கன்னா இன்னும் சில பிறவிகள் ஏமாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சோ இங்கு வந்தும் நான் ஏமாறுகின்றேன், ஏமாற்றம் அடைகின்றேன் அப்படின்னாக்கா நம்ம தான் துர்பாக்கியசாலிகள். பாபா நம்ம கிட்ட பெண் கொடுத்திருக்காங்க நம்முடைய பாக்கியத்தை எழுதி கொள்வதற்காக. சோ பாக்கியத்தை அடைவதற்கு பதிலாக நான் ஏமாறுகின்றேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு துர்பாக்கியசாலிகள் நாம். அதனால இந்த பாதையில போகும்போது நாம் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். அப்போ நம்முடைய பாதை தெளிவா இருக்கும், சத்தியமா இருக்கும், சகஜமா இருக்கும். சோ பிரம்மா பாபாவின் வாழ்க்கை என்ற பாதையில நாமும் பயணம் செய்ய வேண்டும். சோ பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கைய நாம் படிக்க வேண்டும். சோ பிராமணர்கள் பிரம்மா பாபாவின் வாழ்க்கையை படிக்கின்றார்கள் அப்படின்னா நம்ம வெறும் ஜனவரி மாசம் மட்டும் படிக்கிறோம். சோ படிப்பது என்பது ஆழமாக செல்வது. பாபா எதனை கூறினார், என்னுடைய எண்ணம் எது போல் இருக்கின்றது, என் எண்ணம் அவர் எண்ணத்திற்கு சமமாக இருக்கின்றதா, இது போல நாம் சோதனை செய்ய வேண்டும். நான்காவது பாயிண்ட், இது முரளியில இல்லை பட் பொதுவா ஒரு பயணம் அப்படின்னாலே நாம் எடுத்து செல்லக்கூடிய விஷயம் லக்கேஜ். அந்த லக்கேஜ்ல எதெல்லாம் எடுத்துக்கலாம், நம்முடைய பயணம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணமா இருக்கு. சோ எந்த மாதிரி லக்கேஜ் நம்ம கூட எடுத்துட்டு போகணும், நமக்கு தேவையான 8 சக்திகள், தேவையான 9 பொக்கிஷங்கள், 8 சக்திகள் எடுத்துட்டு போகணும். சோ அந்த மாதிரி
டிராவலிங் அப்போ எதெல்லாம் அவசியம் தேவைப்படுகின்றது அப்படின்னு நான் சோதனை பண்ணி ஆன்மீக விஷயங்கள்லாம் எடுத்துக்கொள்ளணும். ஐந்தாவது பாயிண்ட், மோட் ஆஃப் டிராவல். பயணம் செய்யும் போது எந்த வகையில பயணம் செய்கின்றேன்? ஒன்று, பஸ் மூலமா அல்லது ட்ரெயின் மூலமாவா, ஃப்ளைட் மூலமாவா அல்லது நடந்து செல்கின்றேனா? இங்க நம்முடைய பயணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. உள்ளுக்குள் நாம் பயணம் செய்கின்றோம். ஸோ அது போல பயணம் செய்வதற்கு என் புத்திக்கு டபுள் ரீஃபைண்ட் பெட்ரோல் தேவைப்படுகின்றது, கூடவே இரு ரெக்கைகள் பறப்பதற்கு. ஸோ இங்க நினைவு என்பது ஸ்விட்ச். அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி டபுள் ரீஃபைண்ட் பெட்ரோல் ஊத்திட்டோம்னா மதுபன் ஏர்போர்ட்ல இருந்து நம்மளுடைய ஃப்ளைட் பறக்க ஆரம்பிக்கும். எங்க அடைகின்றோம் அப்படின்னா சூட்சும வதனம். ஸோ அது மாதிரி எந்த வகையான டிராவல்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஆறாவது பாயிண்ட், சைட் சீன்ஸ். பயணம் அப்படின்னாலே நிறைய காட்சிகள் நாம் பார்க்க நேரிடும். ஸோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய அட்ராக்ஷன் இருக்கும். நம்மளுடைய பயணம் உள்ளுக்குள், ஆனா வெளியில வந்து நிறைய அட்ராக்ஷன் இருக்கு, டெம்டேஷன் இருக்கு. ஒரு சின்ன ஃபைட் நடந்தா கூட நம்ம என்ன பண்றோம், ஸ்டாப் பண்ணி நின்று வேடிக்கை பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய பயணத்துல இது போல சைட் சீன்ஸ்லாம் கடந்து செல்ல வேண்டும். உலகளாவிய ஈர்ப்பிலிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா இந்த உலகளாவிய ஈர்ப்பு தான் நம்மை இழுத்து கொண்டே இருக்கின்றது. செவன்த் பாயிண்ட், டிராவலிங்ல சேஃப்டி ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும். ஸோ சேஃப்டிக்காக எதெல்லாம் வேர் பண்றாங்க? ஹெல்மெட் போடுறாங்க, பெல்ட் போடுறாங்க. குறிப்பா சேஃப்டிக்கு வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணவே கூடாது. அதே போல இந்த ஆன்மீக பயணத்துல மரியாதாச நாம் பிரேக் பண்ணக்கூடாது. நாமும் இங்க பெல்ட் வேர் பண்ணிக்கணும், ஹெல்மெட் வேர் பண்ணிக்கணும். பாபா சொல்லக்கூடிய விஷயம், கேடயம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். எட்டாவது பாயிண்ட், நம்முடைய பயணத்தின் நோக்கம் என்ன, அது தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பயணம் வந்து ஒரு ஜாலிக்காக போவாங்க, அல்லது தன்னுடைய ஆன்மீக பயணத்துல மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக செல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய ஆன்மீக பயணம் எது போல இருக்கு? உள்ளுக்குள் இருக்கின்றது. காரணம், நம்ம வெளியில டிராவல் பண்ணி நிறைய இழந்தோம். அதனால பாபா உள்ளுக்குள்ள டிராவல் பண்றதுக்கு ரொம்ப சகஜமா தெளிவான சத்தியமான பாதையை காண்பிக்கின்றார். நம்ம ஏன் பயணம் மேற்கொள்கின்றோம் அப்படின்னா பாபா தான் நம்மை இது போல பயணம் செய்யுங்க அப்படின்றத சொல்றாரு. காரணம், நம்ம பல வகையான பாதைகளை ட்ரை பண்ணிட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம். ஒன்பதாவது, ப்ரிப்பரேஷன்ஸ். முன்னேற்பாடா நான் என்னெல்லாம் எடுத்துக்கணும் பயணத்துல, நான் என்ன எப்படியெல்லாம் தயார் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து மும்பைக்கு போறதா இருந்தாக்கா நம்ம எப்படியெல்லாம் தயார் பண்ணிப்போம்? முதல்ல அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுப்போம், எந்த டைம் போய் ரீச் ஆகணும்னு தெரிஞ்சுப்போம், கூடவே மெடிசன் எடுத்துப்போம், அங்க இருக்கக்கூடிய வெதரை பத்தி தெரிஞ்சுப்போம். அதே போல நாம் எதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஞானம் மற்றும் யோகா. பாபா கூறுகின்றார், நீங்க பல பாதையில பல ஜென்மங்களா பயணம் செய்து ரொம்ப களைப்படைந்து விட்டீர்கள், சக்தியை இழந்து விட்டீர்கள். காரணம், ஏமாற்றத்தின் மூலமாக. இப்ப பாபா உங்களுக்கு பாதையை காண்பித்திருக்கின்றார். இந்த பாதையில நம்ம ரொம்ப சகஜமா பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா பிரம்மா பாபாவின் வாழ்க்கைய படிக்க வேண்டும். இந்த பாதையில நிறைய தடைகள் வரலாம். ஏன்னா மாயா நம்மை விதவித பாதைக்கு கூட அழைத்து செல்லலாம்.
சோ ஒருபோதும் அந்த கதை போல 3 மாசம் பயணம் கழித்து நான் அதே இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஏமாறக்கூடாது, அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு. அதே போல இன்னொரு கதையும் இருக்கு. 3 நண்பர்கள் இருந்தாங்க, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் போட்ல உட்கார்றாங்க. காலையில எழுந்து பார்த்தா அதே கரையில இருக்கிறாங்க. காரணம், போட் அந்த ரோப் வந்து கைட்டப்படாம இருந்தது. சோ அந்த மாதிரி நம்முடைய முயற்சி இருக்கக்கூடாது. கடைசி பாயிண்ட், டெஸ்டினேஷன். நான் போகக்கூடிய இடத்துக்கு கரெக்டா போய் சேரணும். சோ அது போல நம்முடைய முயற்சி ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கணும். காரணம், இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான பயணம், டெலிகேட் ஜேர்னின்னு பாபா சொல்லுவாங்க. காரணம், இந்த பயணத்துலதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், மேலும் கீழுமா இருக்கும். இது ரொம்ப எளிமையான பயணம் கிடையாது. ஒரு முறை ஒரு சிங்கம் தான் இறக்கும் தருவாயில அந்த காட்டுக்கு ராஜாவா ஒரு குரங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிச்சான். அது போல சிங்கம் இறந்துடுது, அதன் பிறகு ஒரு ஆட்டு குடும்பம் வருகின்றது ராஜாவை பார்ப்பதற்காக. தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு ஆட்டு குடும்பம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த குரங்கும் அரை மணி நேரமா இங்க தாவா அங்க தாவன்னு தாவு தாவன் தாவிட்டு இருக்கு. அரை மணி நேரம் கழித்து ஆடு வந்து இது போல சொல்லுது, நான் என்னுடைய பிரச்சனைய சொன்னேன், எனக்கு தீர்வே கிடைக்கலையே அப்படின்னு கேக்குது. அந்த குரங்கு சொல்லிச்சான், தீர்வு வேணா கிடைக்காம இருக்கலாம், ஆனா என்னுடைய முயற்சிக்கு ஏதாவது குறை சொல்ல முடியுமா? அரை மணி நேரம் எவ்வளவு முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது போல எனக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்காத முயற்சிய ஒருபோதும் நாம செய்யக்கூடாது. சோ இந்த அவ்வியக்த முரளியே டிராவலிங் பத்தி, பயணத்தை பற்றி. இந்த பயணத்துல முக்கியமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பயணத்துல பயணம் செய்யக்கூடியவர் யார், நான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ பாபா இதுல வந்து டீச்சர்ஸ்க்கு பேசும் போது இது போல சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் நிமித்தமான ஆத்மாக்கள். நிமித்தம் அப்படின்னா எந்த அளவுக்கு அன்புமயமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கணும். கூடவே ஆன்மீக ரோஜாக்களா இருக்கணும், அந்த ஒரு ஆன்மீக போதை இருக்கணும். எங்கு சென்றாலும் ஆன்மீக தன்மையே பரப்பணும். இவங்க தான் ஆன்மீக சேவாதாரிகள் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. சோ அன்புமயமா விடுபட்டு இருக்கணும்னா, இது என்னுடைய சென்டர், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லாம, இந்த நான் என்னுடையது அப்படின்னு சொல்லாம, பாபாவின் உடையது அப்படின்னு நாம் மாத்தணும். சோ வெற்றிக்கு சாவியே நாம் நிமித்தமாக இருப்பதே ஆகும். சோ எந்த மாதிரி நிமித்தமா இருக்கிறவங்க இருக்கணும் அப்படின்னா, அன்புமயமா இருக்கணும், அதே சமயத்துல விடுபட்டு இருக்கணும், ஆன்மீக ரோஜாக்களா இருக்கணும், குறிப்பா ஏஞ்சல்ஸா இருக்கணும். ஏஞ்சல்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய உலகமே ஒருவர், ஒரு ஷிவ் பாபா. வேற இந்த உலகத்துல அவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. மேலும் பாபா சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் யார் அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த முரளியில. நீங்கள்தான் மதுபனின் அலங்காரம், நீங்கள்தான் ஆன்மீக சேனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நாம் ஒருபோதும் பலகீனமானவர்களா ஆகக்கூடாது. நாம் ஆன்மீக ஆத்மாக்கள். சோ நம்மளுடைய பயணத்துல நான் யார் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதே போல என்னுடைய துணைவன் யார் இந்த பயணத்துல அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சோ பிரதர் ரிவிஷன் பண்றாங்க அந்த 10 பாயிண்ட்ஸ். சோ முதல்ல நான் யார், இந்த பயணம் மேற்கொள்பவர்ல நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்முடைய துணைவன் எது போல இருக்கின்றார், அவர் அழிவற்றவராக இருக்கின்றார், ஒருபோதும் ஏமாற்றாதவராக இருக்கின்றார், மிகவும் சக்திசாலியாக இருக்கின்றார், ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவரே நமக்கு வழிகாட்டி
மேலும் அவர் எந்த வழியில சென்றாலும் நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை நிறைந்து இருக்கும். அவரும் நம்பிக்கைக்குரியவரா இருக்காரு. அண்ட் பயணத்துல வந்து நம்முடைய துணைவர் ரொம்ப மகிழ்விக்க கூடியவரா இருக்காரு. கூடவே நம்ம ஜேர்னில தேவையான உணவு கொடுக்கறாரு. நம்முடைய லக்கேஜ்லாம் அவரே சுமக்கிறாரு, நம்மளை பார்த்துக்கிறாரு, நம் மீது அக்கறை வைக்கிறாரு. ஸோ அது போல நம்முடைய துணைவர் வந்து ரொம்ப பாதுகாப்பா நம்மை அழைத்து செல்கின்றார். மூன்றாவது பாதை, நம்முடைய பாதை சத்தியம், தெளிவு, மேலும் சகஜமாக இருக்கின்றது. நான்காவது, பயணத்தில் எனக்கு தேவை லக்கேஜ். எட்டு சக்திகள், மேலும் ஒன்பது பொக்கிஷங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, எந்த வகையான பயணத்தை நான் மேற்கொள்கின்றேன். சோ பாதயாத்திரை போகின்றேன் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலையும் பிரம்மா பாபாவின் அடியை நான் பின்பற்ற வேண்டும். ஆறாவது, சைட் சீன்ஸ். நிறைய சைட் சீன்ஸ் வந்துட்டே இருக்கும். மாயா அது போல ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு அது போன்ற விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும். நிறைய மனிதர்கள் கிராஸ் ஆகலாம், நிறைய தடைகள் வரலாம், ஆனால் நாம் ஒருபோது நின்றுவிடக்கூடாது. ஏழாவது, சேஃப்டி. ஸோ இந்த பயணத்துல எனக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு அப்படின்றத பார்த்துக்கணும். நம்முடைய கேடயம், ஷூ, பிரேஸ்லெட், அது போல நிறைய பாதுகாப்பு பத்தி பாபா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வேர் பண்ணிக்கணும். எட்டாவது, எனது பயணத்தின் நோக்கம் என்னவாக இருக்கின்றது. சுயம் பகவானே இந்த பயணத்தை மேற்கொள் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. பிகாஸ் நான் எல்லா பாதையிலையும் ட்ரை பண்ணி ஏமாந்து ஃபெயில் ஆயிருக்கேன். ஸோ அதனால இந்த பாதையை நம்ம செலக்ட் பண்றோம். ஒன்பதாவது, ப்ரிப்ரேஷன், முன்னேற்பாடா நான் என்ன எப்படியெல்லாம் தயார் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த பாதையில கைட் தேவைப்படுகின்றது. ஸோ இந்த பாதை அப்போ நான் என் கூட மேப் எடுத்து செல்லலாம். ஸோ ஏற்கனவே பிரதர் இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, இப்போ அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், டெஸ்டினேஷன், நான் போய் சேரக்கூடிய இடம். ஸோ நாம் எது போன்ற ஸ்திதியை அடைய வேண்டும்? பிரம்மா பாபாவிற்கு சமமாக சம்பூர்ணமாக சம்பன்னமாக ஆக வேண்டும். பதினாறு கலைகள் நிறைந்தவராக ஆக வேண்டும். ஸோ இந்த அவ்வேக் முரளி ரிவிஷன்ல பயணம் பத்தி 10 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே 10 பாயிண்ட்ஸ் முடிவுல ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஓம்.